ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்றது, ஆக்சுவலி இது வந்து நம்ம ஆர்சி 200ஓட ஃபஸ்ட்டு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஸோ நான் வந்து ஆக்சுவலி நான் ஓட்டிட்டேன் ஆல்ரெடி, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வாட்டி இந்த வண்டியை ரைட் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆடியோ கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன், ஏன்னா மோட்டோ வ்ளாக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே வந்து நார்மல் வ்ளாக் தான். ஸோ நம்ம நார்மலாக வ்ளாக் தான் பண்ணோம், மோட்டோ வ்ளாக் பண்ணலை. நம்ம ஏற்காடு ரைட்ஸில் கூட நார்மலாக வ்ளாக் தான் எடுத்தோம், மோட்டோ வ்ளாக் எடுக்கலை. ஏன்னா அது நம்ம வந்து காரில் போயிருந்ததுனால மோட்டோ வ்ளாக் எடுக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கே. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்ம ஆர்சி 200ஓட ஃபஸ்ட்டு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நான் நேற்று தான் ஆக்சுவலி டெலிவரி எடுத்தது, பட் ஆனால் வந்து அதில் வந்து வ்ளாக் பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து மோட்டோ வ்ளாக் செட்டப்பில் போகலை. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நார்மலாக அங்கே ஷோரூமில் தான் வ்ளாக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து மோட்டோ வ்ளாக், ஆக்சுவலி மோட்டோ வ்ளாக் வியூவில் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலி வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. சீரியஸாக நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆர்சிலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பெண்டாகி ஓட்டுற மாதிரி இருக்கும், அண்டு ஒரு பார்க்குறதுக்கே வந்து எப்படி சொல்கிறதுன்னா அந்த ரேஸ் பைக் ஃபீல் தரும். இதுவும் அப்படி தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் அந்த பேக் சீட் ஆர்சினாலே அந்த பில்லியன் சீட்டு வந்து இல்லாத மாதிரி வண்டி, பில்லியன் சீட்டே இல்லாத வண்டி அப்படின்ற மாதிரி தான் அது வந்து பேர். பட் ஆனால் இந்த வண்டியில் கேடிஎம் சைட்லேருந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் மாற்றாத ஸ்டைலை இப்போ ஆஃப்டர் 7 இயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமரோட ரிவ்யூஸ், அந்த ரைடர்ஸோட ரிவ்யூஸ்லாம் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து செதுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ பேக் சீட்டு கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நான் நேற்று உட்காந்து பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது அந்த பழைய ஆர்சி கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி நார்மல் பைக்ஸாக பார்க்கும்போது பில்லியன் சீட்டு ஹைட்டு தான், பட் நம்ம சின்ன பசங்க தானே, நமக்கு வந்து இது செட் ஆகிடும். ஓகேங்களா, நான் வந்து ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஆர்சியோட கம்பேர் தான் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி இப்போ நான் எங்கே போய்கிட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நேற்று தான் டெலிவரி எடுத்தோம், பட் ஆனால் வந்து நம்பர் பிளேட் வந்து வரத்துக்கு 1 வீக் ஆகும்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஓகே, வண்டி அது வரைக்கும் கொஞ்சம் ஏரியாக்குள்ளேயே ஓட்டலாம் அப்படின்னு வந்து பிளானில் இருந்தபோது இன்றைக்கி கால் பண்ணி இந்த மாதிரி நம்பர் பிளேட் வந்துருச்சு, வந்து மாட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நம்பர் பிளேட் வாங்க போகிறதையே அப்படியே ஒரு வ்ளாகாக எடுத்துடலாம். வண்டியில் மெயினாக பேச வேண்டிய ஒரே விஷயம், எனக்கு எடுத்தவொடனே பேச வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் தாங்க. சத்தியமாக நான் கேடிஎம்மில் இவ்வளோ ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்டிங் பண்ண மாதிரி எந்த வண்டியிலையும் நான் ரைட் பண்ணது, இதுக்கு முன்னாடி பண்ண வண்டியில் நான் பார்த்ததில்லை. பிகாஸ் என் ஃப்ரெண்டு வந்து டியூக் 250 வச்சுருக்கான். ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணும் போதே எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கியர் போடும் போதே டக்குனோடே எப்படி சொல்கிறது, ஒரு கல் எடுத்து கீரில் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சத்தம் கேட்கும், அப்படியே போய் டக்குன்னு அடிவுங்களும். வண்டியும் பார்த்திங்கன்னா அப்படியே ஜர்க் கொடுக்கும் ஒரு மாதிரி. அதேமாதிரி செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர்லேருந்து கியரை ஃபஸ்ட் கியர் குறைக்கும் போதும் அதேமாதிரி தான் டக் டக்னு சவுண்டு கேட்கும் அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து காண்டாக இருக்கும், என்னடா இது புது வண்டி இப்படி அடி வாங்குது, கீர் போடும்போது கீர் பாக்ஸ்லாம் போயிடுமோ, கிளச்செலாம் போயிடுமோன்ற அளவுக்கு சீலை எல்லாருக்கும் இருக்க ஒரு தாட்டை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விழும். பட் ஆனால் ஆர்சியில் அந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை சீரியஸாக, ஏன்னா அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ஆக்சுவலி ரைடிங் பொசிஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஆர்சி நான் ஓட்டியிருக்கேன், அது வந்து ரொம்பவே பெண்டாகி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த ஆங்கிளில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, நான் இப்போ இருக்க ஆங்கிளோட இன்னும் ஒரு 2 இன்ச்சு கீழே குனிஞ்சால் எந்த அளவுக்கு வியூ வருமோ அப்படி இருக்கும் இருங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கீழே இறங்கிச்சு பார்த்தீங்களா, இப்போ நான் இப்படி இருக்கேன், இப்படி இந்த அளவுக்கு கீழே வந்தால் தான் அந்த பழைய ஆர்சியில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், அவ்வளோ பெண்டாகி ஓட்டுற மாதிரி. பட் ஆனால் இந்த பைக்கில் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆக்கியிருக்காங்க. ஒரு நார்மல் பைக்கில், நார்மல் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எந்த அளவுக்கு பெண்டாகுமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ பழைய ஆசி மாதிரி ரொம்ப பெண்டாகிற மாதிரிலாம் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். அண்டு
பேக் பெயின்லாம் எனக்கு எதுவும் வரலங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியும் நான் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த இந்த ரைடிங் போஸ்டர் வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ திடீர்னு யாராவது ஒருத்தவங்க இந்த ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறவங்களோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வண்டி, ஸ்போர்ட்ஸ் பைக் இல்லாமல் நார்மல் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு ஓட்டுற வண்டியை ஓட்டிட்டு இந்த பைக் ஓட்டினாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வரும், சான்ஸ்லாம் இல்லை கண்டிப்பாக வரும். பட் நமக்கு ஏன்னா நமக்கு செட் ஆகணும் இல்லைங்க அதனால். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வண்டி சூப்பராக இருக்குது அந்த ரைடிங் பொசிஷனில். அண்ட் பில்லியன் சீட்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பில்லியன் சீட் வந்து பழைய ஆர்சியோட மட்டும்தான் நான் கம்பேர் பண்ணுறேன். மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பில்லியன் சீட் வந்து ஹைட்டு தான். நார்மலாக யாராலையும் உட்கார முடியாது, பசங்களுக்கே உட்காரது கஷ்டம்தான். பட் ஆனால் பழைய ஆர்சியோட கம்பேர் பண்ணும்போது சீட்டு வந்து சீட்டாக இருக்குது. பழைய ஆர்சியில் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு ஸ்பாஞ்சை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து சீட்டாக இருக்குது, செம்மையாக ஆக்சுவலி கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு பேக் சீட்டு. ஸோ பில்லியன் சீட்டை பற்றி பெருசாக வந்து எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இது நான் ஜஸ்ட் கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் இந்த சீட் நல்லாயிருக்கு, தவிர நார்மலாக மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது சீட் ஹைட்டு தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் உட்காரணும், சேஃப்டியாக தான் உட்காரணும். முக்கியமாக அம்மாலாம் உட்காரவே மாட்டாங்க. ஸோ இந்த வண்டியை எடுக்கிறதா இருந்தால் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் அசிங்கமாக திட்டு வாங்குவீங்க கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டும் இல்லை. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போதே உங்கள் அம்மாவெல்லாம் உட்கார வச்சு ஓட்டி பர்மிஷன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு போயிட்டு அவங்கள உட்கார சொல்லி கம்பல் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்டு மற்றபடி வண்டியோட ஸ்பீடு நான் எதுவுமே செக் பண்ணலங்க. ஏன்னா வண்டி எடுத்து ஒரே ஒரு நாள் தான் ஆகுது, நேற்று தான் எடுத்தேன். ஸோ கிலோமீட்டர் கூட பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஜஸ்ட் இது ஒன் டே ரிவ்யூ மாதிரி தான். வண்டியை வந்து நான் இன்னும் ரைடே பண்ணலை. ஆக்சுவலி 57 கிலோமீட்டர்ஸ் இப்போதைக்கு ஓட்டியிருக்கேன். ஸோ நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினா தான் எனக்கு வண்டியை பற்றி தெரியும். ஸோ இப்போதைக்கு ஷோரூம் சைட்லேருந்து வண்டியை வந்து 70 கிலோமீட்டர்ஸ் கீழே ஓட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ 70 கிலோமீட்டர்ஸ் கீழே ஓட்டுறதுனால என்னால் எதையுமே பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு வண்டியை போகும்போது எப்படி இருக்குது, கீர் ஷிஃப்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு கீர் ஷிஃப்டிங்கோ ரைடிங் பொசிஷனை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸ்பீடை நான் ஒன்றும் டெஸ்ட் பண்ணல. ஸோ ஸ்பீடை டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஸ்பீடை பற்றி பேச முடியும். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நாசமாக இருக்குங்க. வண்டி வந்து செம்மையாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸில். சத்தியமாக பிரேக்கிங்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டீசெண்டாக கூட இல்லை, டீசெண்ட்டுக்கு மேலே ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸாகவே செம்ம பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் செம்மையாக மாற்றிருக்காங்க. பழைய ஆர்சி நான் ஓட்டியிருக்கேன், அதில் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட் தராது. பிரேக்கிங் வந்து நல்லா இருக்கும், பட் ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட். இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கே வந்து பிரேக்கிங் பிரேக் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால கான்ஃபிடெண்ட்டாக ஓட்ட முடியும். ஓகேங்களா, பட் இந்த வண்டியை பழைய வண்டியில் அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வரலை ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது. ஆனால் இந்த வண்டியை ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போதே பிரேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக எப்படி சொல்கிறது, ஒரு பள்ளத்தில் ஒரு பள்ளம் வருதுன்னா கிட்ட போய் பிரேக் அடித்தா போதோன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் தருது. அந்த கான்ஃபிடென்ட் சொல்கிறேன். மற்றபடி என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியல, பிகாஸ் நான் இன்னும் ஒரு வண்டியை ஓட்டலை. வண்டியை ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் யூசர் ரிவ்யூ மாதிரி நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த ரிவ்யூ செக்ஷன் இவ்வளோ தான். நான் வந்து பேசினது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு கூட தெரியல, ஜஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். இப்போ வந்து நான் ஷோரூம் கிட்டே வந்துட்டேன். நான்